வானத்தில் ஓர் அற்புதம். 108 ஆண்டுகளுக்கு பிறகு பகல் பொழுதில் வலை சூரிய கிரகணம் வருகிற ஜனவரி 15, 2010 மாட்டுப்பொங்கல் என்று நடக்கவிருக்கிறது. இந்த அற்புத நிகழ்வை பார்ப்பதற்காக புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாமன்றம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி, புது அறிவியல் இயக்கம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கண்டுகளிக்கும் அற்புத நிகழ்ச்சி இதுவாகத்தான் இருக்கும். இதை தவறவிட்டால் இந்த பகுதியில் இதுபோன்று வலை சூரிய கிரகணத்தை நம்மால் காணவே முடியாது. ஏனெனில் இதுபோன்று ஒரு வலை சூரிய கிரகணம் இன்னும் 1033 வருடங்களுக்கு பிறகு 3043 தோன்றும். சூரிய கிரகணம் ஒரு அற்புத வான் நிகழ்வாகும். ஒரு முறை பார்க்க தவறினால் மறுமுறை காண்பதென்பது அரிதான இயற்கை நிகழ்வாகும். சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது ஏற்படும் அரிதான வான் நிகழ்வாகும். சூரிய கிரகணம் எப்பொழுதும் அமாவாசை அன்றே ஏற்படும் நிகழ்வாகும். ஆனால் எல்லா அமாவாசையிலும் சூரிய கிரகணம் ஏற்படுவது இல்லை. இதற்கு காரணம், சந்திரனின் பாதை 5 டிகிரி சாய்வாக பூமியை சுற்றி வருவதே ஆகும். முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியனை சுற்றி தோன்றும் கரோனா என்று அழைக்கப்படும் ஒளிப்பிழம்பு வலை கிரகணத்தின் போது காண முடியாது. மாட்டுப்பொங்கல் அன்று வலை சூரிய கிரகணம் தோன்றுகிறது. தமிழகத்திலும் புதுவையிலும் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3:30 வரையிலும் கிரகணம் நிகழ்கிறது. தனுஷ்கோடி பகுதியில் 100% வலை சூரிய கிரகணம் சுமார் 10 நிமிடம் நீடிக்கிறது. புதுவையில் 91% வலை கிரகணம் மட்டுமே பார்க்க இயலும். கிரகணத்தின் வரலாறு. கிமு 1223 சிரியா நாட்டிலும், கிமு 3340 அயர்லாந்து நாட்டிலும், 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே சீனாவிலும் கிரகணம் தோன்றியதற்கான வரலாறு கிடைத்திருக்கிறது. இந்தியாவின் முதல் வானவியல் அறிஞரான ஆரியபட்டா சூரிய மைய கோட்பாட்டை சூரிய கிரகணத்தின் பொழுதே கண்டுபிடித்தார். கிமு 478 ஹீரோடாட்டஸ் பதிவு செய்த சூரிய கிரகணம், 2010 கென்யா நாட்டில் தோன்றும் சூரிய கிரகணம், ஜனவரி 15, 2010 மாட்டுப்பொங்கல் என்று நடக்கவிருக்கும் வலை சூரிய கிரகணத்தை நாம் வெறும் கண்களால் நேரடியாக பார்க்கக்கூடாது. பைனாகுலர் மூலமாகவோ டெலஸ்கோப் மூலமாகவோ நேரடியாக சூரியனை பார்ப்பது மிகவும் ஆபத்தான விஷயமாகும். அவ்வாறு பார்த்தால் சூரியனிலிருந்து வெளிவரும் அதிக வெப்பம், அகச்சிவப்பு கதிர்கள் மற்றும் புற ஊதா கதிர்களால் கண்கள் பாதிப்புக்குள்ளாகும். அதிசய வானியல் நிகழ்ச்சியான சூரிய கிரகணத்தை பாதுகாப்பான சூரிய ஒளி வடிகட்டி கண்ணாடி மூலம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சென்னை, கன்னியாகுமரி, காரைக்கால், காவலூர், மதுரை, நாகப்பட்டினம், நாகர்கோயில், ராமேஸ்வரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் கிட்டத்தட்ட 91% வரை ஏற்படும் கிரகணத்தை காண முடியும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 1872 ஜூன் மாதம் 6ஆம் தேதியும், அதன் பிறகு 1901 நவம்பர் 11ஆம் தேதியும் வலை சூரிய கிரகணங்கள் தோன்றியுள்ளன. சூரிய கிரகணத்தின் பொழுது திடீரென்று சூரியன் மறைக்கப்பட்டு பூமியில் நிழல் விழுவதால் வெளிச்சம் குறைந்து இருள் சூழும். இதனால் விலங்குகள், பறவைகள் போன்ற உயிரினங்கள் இருட்டிவிட்டதாக கருதி குழப்பத்துக்கு உள்ளாகும். கிரகணத்தின் போது சூரிய ஒளி பூமியில் விழாத அந்த சமயத்தில் வெப்பநிலை 20 டிகிரி வரை குறைய வாய்ப்பு உள்ளது. புதுவையில் மாட்டுப்பொங்கல் அன்று மதியம் 11:21 பிற்பகல் 3:13 வரை வலை சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது. மிகச்சரியாக அதன் உச்சகட்டம் 1:27 நிகழ இருக்கிறது. உச்சகட்ட வலை சூரிய கிரகணம் 2 நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் என்பது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வாகும். சூரிய கிரகணத்தை பற்றிய
புராண கதை. பெரும் வெள்ளத்தினால் கடலில் கலந்துவிட்ட அமிர்தம் போன்ற பொருட்களை எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகிப்பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து மலையை கடலினுள் தாங்கி நின்றார். அவர்கள் அவ்வாறு கடையும் பொழுது கிடைக்கும் பொருள்களை சமமாக பங்கிட்டுக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் இறுதியில் கிடைத்த அமிர்தத்தை அசுரர்களோடு பங்கு கொள்ள தேவர்களுக்கு மனமில்லை. எனவே விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கிவிட தேவர்கள் ஒவ்வொருவராக பருக ஆரம்பித்தனர். இதை அறிந்த ராகு என்ற அசுரன் தேவர் வேடத்தில் அமிர்தத்தை பருக வரிசையில் நின்றான். இதை தெரிந்து கொண்ட சூரியன் சந்திரன் ஆகிய தேவர்கள் விஷ்ணுவிடம் சொல்ல அவர் தனது சுதர்சன சக்கரத்தால் ராகுவின் தலையை கொய்துவிட்டார். எனினும் அதற்குள் ராகு பருகிய அமிர்தம் தொண்டையை தொட்டுவிட்டதால் தலை மற்றும் வால் பகுதிகள் அழியாமல் வானில் நிரந்தரமாக இருக்கின்றன. தன்னை காட்டிக் கொடுத்த சூரியன் சந்திரன் இருவரையும் பழிவாங்க ராகு தலை மற்றும் கேது வால் அவர்களை விரட்டி விழுங்கி வருகின்றன. இதுவே நாம் காணும் சூரிய சந்திர கிரகணங்கள். இதுபோன்ற புராணக் கதைகள் இந்தியாவில் மட்டும் அல்லாது உலகின் பல பகுதிகளிலும் நிலவி வருகின்றன. புத்த மதத்தினர் சிலர் டிராகன் சூரியனை விழுங்கிவிடுவதாக எண்ணி அதை விரட்ட மேளம் கொட்டி வெடிவெடிக்கின்றனர். கோண்டுகள் போன்ற பழங்குடியினர் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருவதை நல்ல சகுனமாக கருதுகின்றனர். ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடியினர் கிரகணத்தின் போது சூரியன் அணைந்து விடுவதாக நம்பி அதை மீண்டும் ஒளிரச் செய்து தீபந்தத்தை அதை நோக்கி ஏய்கின்றனர். எஸ்கிமோக்கள் சூரியனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது கிரகணம் ஏற்படுவதாக நம்புகின்றனர். சூரியன் பூமி மற்றும் நிலவு பற்றிய சில தகவல்கள். சூரியன் பூமியிலிருந்து சுமார் 1.5 × 10^8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதன் ஆரம் 700,000 கிலோமீட்டர் ஆகும். அதன் புறப்பரப்பின் வெப்பநிலை கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ். பூமி சூரியனிலிருந்து அமைந்துள்ள 3வது கோளாகும். பூமியின் நிறை 5.98 × 10^24 கிலோகிராம். அதன் ஆரம் கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர்கள். அது நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றது. பூமியின் அச்சு அது சூரியனை சுற்றி வரும் தளத்திற்கு 23.5 டிகிரி சாய்வாக உள்ளது. பூமி தன்னைத்தானே தன் அச்சில் 23:56 சுற்றுகின்றது. அது சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 365.5 நாட்கள் ஆகும். நிலவு பூமியின் துணைக்கோளாகும். பூமியிலிருந்து அதன் சராசரி தூரம் 384,400 கிலோமீட்டர்கள். நிலவின் சராசரி ஆரம் கிட்டத்தட்ட 1740 கிலோமீட்டர். நிலவின் எடை 7.35 × 10^22 கிலோகிராம். தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் காலம் 29.53 நாட்கள். பூமியை சுற்றி வர ஆகும் காலம் 29.53 நாட்கள். அது பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றது. பூமிக்கு அருகில் வரும்பொழுது 3,63,300 கிலோமீட்டர் தூரத்திலும் தொலைவில் செல்லும் பொழுது 4,05,500 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கும். எப்பொழுது சூரிய கிரகணம் தோன்றும்? தெரிந்ததுதானே, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு வரும்பொழுது. நிலவின் பாதை. நிலா பூமியை சுற்றி வரும் பாதையும் பூமி சூரியனை சுற்றி வரும் பாதைக்கு 5 டிகிரி சாய்வாக அமைந்துள்ளது. வெட்டும் புள்ளிகளான ராகு கேதுவில் நிலா அமையும் பொழுது கிரகணம் ஏற்படுகிறது. அளவு முக்கிய காரணி. சூரியன் நிலவு உண்மையான அளவு. சூரியன் நிலவு தோற்ற அளவு. சூரியன் நிலவின் தொலைவிலிருந்து கிட்டத்தட்ட 400 மடங்கு அதிகம். அதே சமயம் அது பெரியது. இதன் காரணமாகவே நமக்கு இரண்டும் ஒரே தோற்றத்தில் தெரிகின்றது.